என்னன்னா, புக்கு முழுக்க எல்லாம் பேசி முடிச்சிட்டாங்க. முதல்ல கவிஞர் பாஸ்கர் ஐயா வந்து அச்சு வேற ஆணி வேற பிரிச்சு மேய்ஞ்சிட்டாரு. எங்க பாதியோட நீத்திர வர மிச்ச பாதி நமக்கு வந்துருமோ என்னமோன்னு அந்த மிச்சம் கொஞ்சம் பச்சை அட்டை இருக்குன்னு சொன்னேன். அதையும் பார்த்தோன்னே அதையும் பார்த்துட்டு ஒரு ரெண்டு பாயிண்ட் அவர் சொல்லிட்டாரு. அதுக்கு பிறகு மகாலட்சுமி மேடம் வந்து மறியல் இருக்கும்போதே நாங்கள் ஒப்பந்தம் போட்டுக்கிட்டோம் 10 ரூபா பத்திரத்துல. அதாவது 176 பக்கத்துக்கு பிறகு நான் பேசுறேன் அப்படின்னு பார்த்தா அதுல தான் சினிமா எல்லாமே இருக்கு, நடிகர் நடிகைகள் படம் சிவகுமார் லட்சுமி எல்லாமே இருக்கு. இது முன்னாடி பார்த்தா பூரா ஆங்கில வார்த்தை இலக்கணம் அந்த மாதிரி இருக்கு, நமக்கு சம்மந்தம் இல்லாத விஷயமா இருக்கு. இனிமே தான் அதை படிச்சு நான் கத்துக்கணுன்ற மாதிரி இருக்கு, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. ஐயோ சுவாரஸ்யமா பேச முடியாம போயிருமே அப்படின்னு நினைச்சேன். நல்ல வேலை என்னை காப்பாத்தினது வந்து இன்சுவை மேடம். முதல் அந்த முன்னுரையிலேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க, ஆரம்பிச்சு எல்லாம் முடிச்சு பேசிட்டாங்க. இனிமேல் பேசுறதுக்கு என்ன இருக்கு, பேசாம அவரை மட்டும் பற்றி பேசிட்டு நம்ம வடையன் டீக்கு போயிடலாம்னு தோணுது. என்ன விஷயம்னா, என் நினைவில் இருக்கும் வரை 2004 என்று நினைக்கிறேன், இல்லை 2004 தான் என் நினைவு சரியாக இருக்குமானால் 2004 என்று நினைக்கிறேன், இல்லை நினைவுக்கு வந்துருச்சு 2004 தான். முதன் முதலில் உபைதுர் ரஹ்மான் பொறுப்பாசிரியர் விகடனில் இருந்தார். அவர் உள்ள ஒருத்தரை கூப்பிட்டு வந்தார், ஒரு முக்கியமான நண்பர் நீங்கள் அறிமுகமாகணும், நீங்கள் வாங்க உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்னாரு. சரின்னு சொல்லி பார்த்தோடனே மிஸ்டர் டாக்டர் சங்கர சரவணன் அப்படின்னே பார்த்தேன். எங்கே டாக்டராக இருக்கார் அப்படின்னே, சரி டாக்டர்னா முனைவர் பட்டமும் இருக்குது, உண்மையிலே டாக்டர் பட்டம் வாங்கினவங்களும் இருக்காங்க, அப்புறம் இது மாதிரி கால்நடை மருத்துவம் படிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னேன். அப்படியா அப்படின்னோடனே உடனே எல்லாரும் யாரை பார்த்தாலும் ஒரு விஷயம் நான் சொல்லுவேன், உங்கள் நெத்தியை பார்த்தாலே ரொம்ப அறிவார்த்தமாக இருக்குன்னு தெரியுதுங்கன்றுவேன். ஏன்னா முதல் ஆதரவு நம்ம, அதான் அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் எனக்கு ஒரு சந்தோஷம். உடனே என்ன சொன்னது, வாங்க டீ சாப்பிட்லாம்ன்ட்டாரு. இது மாதிரி சில ஆதரவான நிலைக்கு உங்கள் நெற்றியை பார்த்தா ரொம்ப அறிவாளிங்க தெரியுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு இருக்குல்ல, அது எல்லா இடத்துலையும் ஃபாலோ பண்ணுவேன். அது எது வரைக்கும் போயிடுச்சுன்னா, அவர் அறிவு களஞ்சியம்னு புக்கு முதல்ல தொகுத்து எழுதுகிறோம். அதை வந்து சின்ன குழந்தைகள் மட்டும் இல்லை, பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே படிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆசிரியர்கள் மாணவர்கள் விஞ்ஞானிகள் அத்தனை பேருமே அது படிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு தகவல் களஞ்சியம் வந்து எழுதி முடிச்சார், அது புக்காக போடணுன்றக்காக ரெடி பண்ணிட்டேன். அதில் சொற்குற்றம் பொருள் குற்றம் எது இருந்தாலும் திருத்துங்கன்னாரு. அதில் சொல் குற்றம் இல்லை பொருள் குற்றம் இல்லை, இருந்தாலும் நம்ம ஒரு ஆர்வத்தில் தயாரிப்பு, அதில் ஆசிரியர் பொன்சி அப்படின்னு முன்னாடி ஒரு சின்ன வார்த்தையை போட்டுக்கிட்டேன். போட்டுக்கிட்டு அதை பக்குவமாக அப்படியே பிரிண்ட் பண்ணி எடுத்து போய் கொடுக்க போனேன் வீட்டுக்கு. ஏன்னா விகடன் ஆஃபீஸ்லேருந்து கேகேஆர் வரணும்னா இடையிலே அவங்க வீட்டு கோடம்பாக்கத்தில் இருந்துச்சு. சரி டாக்டர்னு சொல்கிறாங்க, நல்ல பெரிய பங்களாவாக இருக்கும்னு நினச்சி போனேன். பார்த்தா ஒரு அப்பார்ட்மெண்ட்டு, சின்ன குறுகலான படிக்கட்டு, அதுக்குள்ளே ஏறி போனால் அதுக்குள்ளே ஒரு 8 வீடு இருக்குது. அதில் ஒரு வீட்டில் இருந்தார் அம்மா, அவங்க ஒய்ஃபு, ஒரு சின்ன பையன், எல்லாம் உட்காந்துருக்காங்க. அவர் சொன்ன உடனே மொதல் வார்த்தை, நீங்கள் உங்களுக்கு ரொம்ப சப்பாத்தி பிடிக்கும்னு சப்பாத்தி போட்டு வச்சிட்டான் அப்படின்னு. உடனே அவங்க அம்மா, ஐயா இட்லியும் இருக்கியா அப்படின்றாங்க. உடனே அவங்க மிஸ்ஸஸ் வந்து, தோசை வேணா தோசையும் ஊற்றிக்கலாம் அப்படின்றாங்க. இவ்வளவு அன்பு, எனக்கு கண்ணு கலங்கிருச்சு. இன்றைக்கி மூணையும் வெட்டிடுறதா, சப்பாத்தி தோசை இட்லி மூணையும் சாப்பிட்றது முடிவு பண்ணிட்டேன். அப்போ பார்த்தோன்னே அந்த பையனை பார்த்தேன், உடனே போட்டு வச்சிட்டாங்க. சப்பாத்தி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது பையனை பார்த்தேன், பையன் பேர் என்ன அப்படின்னு சங்கர்னு சொன்னேன். ஏப்பா அப்பா பேர் சங்கர் ஓம் இல்லைங்க, என் பேர் சிவசங்கர்ன்னார். நித்திய பார்த்தாவே தெரியுது அவனுக்கு அகலமான அறிவியா அப்படின்னேன். உடனே அந்த அம்மா, ஐயா அந்த ரெண்டு தோசை சாப்பிடுங்கன்ட்டாங்க. பார்த்தீங்களா, ஒரு விஷயத்தை சொல்லும்போது அவங்களுக்கும் சந்தோஷம் நமக்கும் சந்தோஷம். எல்லாம் பெருமையாக அந்த புக்கெல்லாம் அந்த தொகுத்த பேப்பரெல்லாம் பின் பண்ணி, சார் இதில் ஏதாவது நீங்கள் சேர்க்க வேண்டியிருந்தால் சேர்த்துங்க, பிழை திருத்துங்க இருந்தால் எதாவது திருத்தி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னேன். சரி ஒன்றும் இருக்காது, ஏற்கனவே எழுதுனது தானேன்னு விட்டுட்டேன். மறுநாள் காலையில் நீங்கள் காலையிலே வந்து வாங்கிட்டு போங்கன்னாரு. ராத்திரி பூரா முழிச்சிருந்து படித்து பார்த்து திருத்தியிருக்காரு. தவறு பெரும்பாலும் தவறு இல்லை, ஒரே ஒரு கேள்வி பதிலில் மட்டும் பௌதிக ஆராய்ச்சியும் செய்தவர், அதாவது ஒரு கேள்வி, அதில் கேள்வி ஏபிசின்னு பதில் வரும் பார்த்தீங்களா, அதில் வந்து தாவரங்களுக்கு உயிர் இருக்குது
அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி ஒருத்தர் கண்டுபிடிச்ச விஞ்ஞானி யார் அப்படின்னு ஒரு கேள்வி. அதாவது தாவரத்துக்கும் உயிர் இருக்கு, அதே நேரத்தில் பிசிக்ஸ் சம்மந்தப்பட்ட நிறப்பிரிகை ஆராய்ச்சியும் பண்ணவர் யார் அப்படின்னு போட்டு, ஏ தாமஸ் ஆல்வா எடிசன், பி ஜெகதீஷ் சந்திரபோஸ், சி ரவீந்திரநாத் தாகூர், டி ராமானுஜர் அப்படின்னு போட்டிருக்கு. அதில் பார்த்தோன்னே சரி விட்டேன், அது ஏதோ ஒன்று கரெக்டாக ஒரு ஆன்சர் இருக்கு இல்லையா விட்டுட்டேன். அவர் மறுநாள் காலையில் வரும்போது அதில் தாமஸ் ஆல்வா எடிசன்ங்கிறத எடுத்துட்டு அதுக்கு பதில் ஏ ராமானுஜர்னு போட்டுக்குங்க அப்படின்னாரு. எதுக்குங்க அப்படின்னேன், என்னங்க இதில் ஒன்றே ஒன்று வெளிநாட்டு ஆராய்ச்சியாளர் மட்டும் போட்டிருக்கு தாமஸ் ஆல்வா எடிசன்னு, இந்தியர்கள் எவனுக்குமே அதுக்கான அறிவு இல்லைன்னு அதில் லீட் பண்ணிடக்கூடாது, மிஸ்லீட் பண்ணிடக்கூடாது, அதனால் அதில் ராமானுஜர், ஜெகதீஷ் சந்திரபோஸு இவங்கெல்லாம் இருக்கணும். இதில் ஜெகதீஷ் சந்திரபோஸ்ன்னு கரெக்ட் ஆன்சரு, அது கரெக்ட் ஆன்சர் வந்து பின்னாடி பார்த்தா ஜெகதீஷ் சந்திரபோஸ்ன்னு இருக்கான். என்னன்னா ஒரு விஷயத்தை பண்ணும்போது கூட ஒரு மாணவர்கள் படிக்கும்போது மிஸ்லீட் பண்ணிடக்கூடாது. அதான் வெளிநாட்டில் மட்டும்தான் விஞ்ஞானி இருக்கான், உள்நாட்டில் விஞ்ஞானி இல்லை அப்படின்னு எவன் நினச்சிடக்கூடாதுன்னு போடுற அத்தனை இதையும் தமிழ்நாடும் இந்திய விஞ்ஞானிக்கு நோபல் பரிசு வாங்கினவங்கள பற்றி தான் அதில் வரணும்னு, அது ஒன்று தாங்க அவர் பண்ண திருத்தம். ஏன்னா மற்ற எதுவுமே நானும் திருத்தலை அவரும் திருத்த முடியல, ஏன்னா நான் பக்காவாக இருக்காது. அந்த மாதிரி எழுத்து ஆராய்ச்சி செஞ்சவர், வார்த்தையை ஆராய்ச்சி செய்தவர், வசனத்தை ஆராய்ச்சி செய்தவர், மனிதர்களை ஆராய்ச்சி செய்தவர், நகைச்சுவையை ஆராய்ச்சி செய்தவர், மனித மனங்களை ஆராய்ச்சி செய்தவர், அறிவு தேடல் கொண்டவர். அதாவது சமூக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கணும்னா கண், நாடி, நரம்பு, எலும்பு, ரத்தம் எல்லாத்துலேயுமே தமிழ் உணர்வு கொண்ட ஒருத்தரால் தான் முடியும். எதுக்கு சொல்கிறேன்னா, தமிழ் சமூகத்தை கல்வியாலும் கலையாலும் அறிவார்த்த சமூகமாக மாற்ற நினைச்சவர் அவர், அது இயற்கையிலே. இதை நான் அந்த ஒரே நாளில் நான் கண்டுபிடிச்சேன், இனி இவரை விடக்கூடாது, இவரை நிறைய எழுத வைக்கணும் அப்படின்னு சொல்லி வேணும்னே ஃபோன் அடிப்பேன். ஏன்னா நான் ஆஃபீஸில் நல்ல பேர் வாங்கணும் இல்லையா, அடுத்த புக்கை கொண்டு வரணும், அடுத்த கட்டுரையை கொண்டு வரணும், அதனால் மாறி மாறி, சார் அடுத்து உங்ககிட்ட என்ன இருக்குது சார், ஆஃபீஸில் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்க்குறாங்க சார், அடுத்த கட்டுரை என்ன சார் எழுதுறீங்க, என்ன சார் எழுதுவீங்கன்னு. அதுக்கு பிறகு தான் தெரிஞ்சது, போகிற இடத்துலலாம் இப்போ இறையன்பு சந்திக்க போகும்போது சொல்லுவேன், சார் இது மாதிரி ஒருத்தர் இருக்கார் சார், ஏகப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருக்காரு, சங்கர சரவணன் அவர் பேர்னு தெரியுமே, இங்கே எல்லாமே இங்கே நாங்கள் பேசிக்குவோம் அவரை பற்றி அப்படின்னு. அப்போது ஊரெல்லாம் தெரிஞ்சவர், நம்ம தான் இத்தனை நாள் தெரியாமல் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இருந்தால் அவர் மேலே எப்பயும் ஒரு தனி ஈடுபாடு வச்சுருப்பேன், அடிக்கடி பேசுவோம். அந்த புக்கு வெளிவந்த பிறகு என்ன நடந்துச்சுன்னா, ஒவ்வொரு தீபாவளிக்கும் மறக்காமல் வீட்டுக்கு ஸ்வீட்டு கொண்டு வந்து கொடுத்துருவார், இது நாலனைக்கும் வந்துடும், மறக்காமல் கொடுத்து அனுப்புகிறாரு. ஒரு நாள் நான் வெளியூரில் இருந்தேன், அப்போ சார் ஸ்வீட் பாக்ஸ் கொண்டு வந்து வடவள்ளியில் இருக்கேன், வீட்டில் இருக்கீங்களான்னு கேட்டார். வீட்டில் இல்லை, இளங்கோ ஸ்டுடியோன்னு ஒரு இடம் இருக்குது, நீங்கள் அங்கே கொடுத்துட்டு போயிருங்க நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு. அது மாதிரி போன வருஷமும் அப்படி தான், முதல்ல ஸ்வீட்டு கொண்டு வந்த அந்த நாளை வந்து சரி பழகின பழக்கத்துக்கு ஒரு நாள் தான் கொடுக்குறாருன்னு நினச்சிக்கிட்டேன். பார்த்தா இந்த போன வருஷம் தீபாவளி வரைக்கும் இந்த ஸ்வீட் பாக்ஸு மறக்கவே இல்லை, எனக்கும் சுகர் கிடையாதா முழுசாக நானே சாப்பிட்ருவேன்னு வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு இன்னும் அந்த இனிய சுவையோடு கூடிய நண்பர் அவர். இதில் என்னன்னா, இப்போ இதில் நூல் திறனாய்வுன்னு போட்டு என் பேரை போட்டாங்க, அப்போ புக்கை பார்த்து தான் ஒவ்வொரு வாரியாக ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லி சொல்லி இப்படி எழுதியிருக்காரு அப்படி எழுதியிருக்காருன்னு சொல்ல வேண்டிய கடமை இருக்குது. இப்போ அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, என்னென்னா எல்லாமே அவங்க பேசி முடிச்சிட்டாங்க இல்லையா, இனிமேல் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் முக்கியமாக அதை ஃபுல்லாக படித்து பார்க்கணும்னு, இது புக்கு வெளியிட்ட அன்னைக்கு நான் இங்கே இல்லை, உதயசந்திரன் எல்லாம் அங்கே இருக்கும்போது புக்கு வெளியிட்ருக்காங்க, எனக்கு ஃபோன் பண்ணார், என்னால் வர முடியல. அதுக்கு பிறகு எங்கள் தலைவர் வேடியப்பன் ஐயா வந்து சந்திச்சிருக்காரு, அப்போ புக்கு கொடுக்கும்போது என்னையும் பற்றியும் சொல்லி அவருக்கும் புக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காரு. அந்த புக்கை வந்த உடனே அவங்களுக்கு கொடுக்க சொன்னார்னு என் கையில் கொடுத்துட்டார். அப்போவே அப்போ இருந்தே பூரா படிச்சிட்டேன், படித்து முடித்தோடனே இதை பற்றி என்னென்ன இருக்கோ அது பூரா அவர்கிட்ட சொல்லிட்டேன். இப்போ மேடையில் சொல்கிறது வந்து உலக மக்களுக்காக, அது எல்லாமே அவங்க ரொம்ப தெளிவாக சொன்னதுனால இனிமேல் நான் விரிவாக சொல்கிறதுக்கு பதிலாக சுருக்கமாக சொல்லியிருந்தேன்.
டி ஹரிபவன் சொன்னாங்க. பை அப்புறம் இந்த வார்த்தைகள் எழுதியிருக்காருல்ல, இந்த சில தமிழ் வார்த்தைகள் வந்து சில பேருக்கு மட்டும்தான் கட்டுப்படும். திருவிழா காலங்களில் கூட்டத்தில் ஆளுங்க உட்காந்துருப்பாங்க, திடீர்னு ஒரு ஜமீன்தார் போவார், போனோடனே ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு தான் இருப்பான், ஏய் எதிர்றா அப்படின்னா அந்த சாட்டை எடுத்து மறுக்குவார், அவன் எந்திரிச்சிருவான், ஏய் உட்கார்றா அப்படிம்பாரு, அவன் கம்முன்னு உட்காந்துருவான். அப்புறம் கொஞ்சம் தூரம் போகிறப்ப அந்த சேவன் கேட்பான், என்னங்க அவன் நல்லா தானே உட்காந்துருந்தியா, எதுக்கு எந்திரிட்டீங்க அப்புறம் உட்காருக்குன்னு, டேய் நமக்கு பயப்படுறானான்னு பார்ப்போம்டா அப்படின்னு நினைப்பாங்க. அது மாதிரி இவர் போட்டிருக்க வார்த்தை வந்து இவர் சொன்னதெல்லாம் கேட்குது, ஏன்னா அந்த தமிழ் வார்த்தை இவருக்கு பயப்படுது. இதில் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயம் இதில் இப்போ பாருங்க, இவர் தமிழ் கட்டுரைகளை வந்து வேற வேற பெயர்கள் எழுதுறாருங்கிறதுக்கு காரணம் வேற, ஒரு அரசு அதிகாரி வந்து ஒரே பேரில் எழுத முடியாது, வேற வேற பெயரில் எழுதுறாரு. அதில் கூட பாருங்க எப்படி கட்டுப்பட்டுருக்குன்னு பாருங்க, புனை பெயரே எப்படி கட்டுப்பட்டுருக்கு பாருங்க, வைகரி வாசகன், குவளைய குமரன், சிலம்புச்செவ்வேல், விஞ்ஞானி முருகன், தேசன், நேரு நேசன், தீபிகை கந்தசாமி, இப்படி பல புனை பெயர்கள் எழுதியிருக்கார். அப்போது இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, ஒரு சில விஷயத்த ஒரு சில பெயர்கள் விளக்கம் சொல்லும். இப்போது பழைய இலக்கியங்கள் அந்த மாதிரி விஷயத்தை சொல்லும்போது இது யார் எழுதுனதுன்னு ஒரு தடவை பேரை பார்ப்பாங்க. இப்போ நான் கூட வருஷநாட்டி ஜமீன் கதைன்னு எழுதும்போது ஒரு மூணு அத்தியாயம் படிச்சுட்டு அதில் பார்த்தீங்கன்னா 100 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் மக்களிடையே பழகின வார்த்தையை வச்சு எழுதியிருந்தேன், ஐவேஜு இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இருக்கும். எங்கள் ஆசிரியர் படித்து பார்த்துட்டு, ஏன்ப்பா இது பொன்சி எழுதுனாருன்னா நம்ப மாட்டாங்க, இவர் பேட்டி எடுத்து எழுதுவார், இவர் ஃபோட்டோகிராஃபர் ஆச்சு, அதனால் உங்கள் அப்பா பேர், தாத்தா பேர், பாட்டியா பேர், முப்பாட்டன் பேர் ஏதாவது இருந்தால் சொல்லுப்பா, நாங்கள் நான் வடவீர நாயக்கம்பட்டி பொன்னையா நாயக்கர், வடவீர நாயக்கம்பட்டி கங்கம்மாள் அப்படிலாம் எழுதி கொடுத்தேன், அவங்க வடவீர பொன்னையான்னு சுருக்கி எழுதுனாங்க. வடவீர பொன்னையான்னா கலைஞர் கூட ஏமாந்துட்டார், வடவீர பொன்னையார்னா அவர் நம்ம கறிக்கஞ்சி ஊற்றினவர், பிரச்சாரத்துக்கு போகும்போது நமக்கு கறிக்கஞ்சி ஊற்றி வரவேற்பு பண்ணார் கண்ணம்னூர் ஜமீன்தாரில். அப்போ அந்த 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 பேர் உள்ளவர் இன்னும் உயிரோடு இருக்காரா அப்படின்னு கேட்குறாரு யார், கலைஞர் வந்து எங்கள் ஆசிரியர்கிட்ட கேட்குறாரு. ஆமாங்க உயிரோடு தான் இருக்காரு, உங்கள்கிட்ட அனுப்பி விடுறேன் அப்படின்னாரு. நாங்கள் போய் சண்முகநாயகிட்ட போய் வடவேற போனேயா அப்படின்னு, நீங்கள் தான் முதல்ல போகணும், ஏன்னா கேமரா பேக் வச்சுருந்தேன், நீங்கள் தான் முதல்ல போய் காத்துருங்க அப்படின்னு சொல்லி என்னை மேலே அனுப்பிட்டார். நான் போனால் கலைஞர் படிப்பேன் பின்னாடி பார்க்குறாரு, எங்கள் வடவேற போனையா வரலையா அப்படின்னு, ஐயா நான் தான் ஏன் வடவேற போனையா அப்படின்னு. அதாவது அந்த வடவேற போனையானா நிச்சயமாக அவருக்கு 90 வயசு இருக்கும், அவர் உயிரோடு இருக்காரா அப்படின்னு அவர் நம்பிக்கையில் அப்படி கூப்பிட்ருக்காரு. அந்த அந்த ஏன் அந்த பெயர்களுக்கு இவ்வளோ விளக்கம் சொல்கிறேன், என்னையும் சேர்த்து அட்டாச் பண்ணிக்கிறேன், இப்போ ஜாயின் பாயிண்ட்டுக்கு ஒரு ஜாயிண்ட்டு, எதுக்குன்னா அந்த மாதிரி இந்த பெயர்கள் தேர்ந்தெடுத்ததுக்கே ஒரு தனி நோபல் பரிசு கொடுக்கலாம். ஏன்னா இவ்வளோ விஷயம் ஆராய்ச்சி பண்ணுறாரு செய்கிறாரு அப்படின்னு சொன்னால், இவர் வந்து இப்படி அறிவு தேடல் கொண்டவர் தான் இவரை சமூக விஞ்ஞானி சங்கர சரவணன் சொல்லலாம். உண்மையாக பார்த்தோம் அவ்வளவு விஷயங்கள் இதில் எழுதி வச்சிருக்காரு. அப்புறம் இந்த நூலில் வர அத்தனை பேருமே திருக்குறள் மனிதர்கள்னே சொல்லிடலாம். இதில் யாரை பற்றி சொன்னாலும் சரி, இதில் அவர் ஆர் பாலகிருஷ்ணன் ஐயா, பி எம் சுந்தரம் மொழி பெயர்ப்பு திலகம் அவர், சி சி செல்லப்பா, இந்திரா பாரதி, உதயசந்திரன், கவிப்பேரசு வைரமுத்து, புலியூர் கேசகன், இன்னும் நிறையா கலெக்டர்கள் வர்றாங்க, ஆளுமைகள் பெயர்கள் வருது, எல்லாருக்குமே ஒரு திருக்குறள் பொருந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இவர் வாசிக்கிற வாசிப்பும் அப்படி, இவர் பழகின ஆட்களும் அப்படி, அதனால் திருக்குறள் மனிதர்களும் தாராளமாக அவங்க எல்லாத்தையுமே சொல்லிடலாம், அந்த அளவுக்கு ஒரு திறமையான படைப்பு. அப்புறம் அடுத்த ஒரு சின்ன விஷயம், 2018 ஃபோன் பண்ணார், இது மாதிரி நடிகை லட்சுமியை பார்க்கணும் அப்படின்னாங்க. இல்லைங்க நான் சின்ன வயசுலேயே அவங்க லவ் பண்ணிட்டேன், அது அவங்ககிட்டே நான் சொல்லியிருக்கேன், ஒரு தடவை மாட்டுக்கேரவாளன் படப்பிடிப்பு எடுக்கும்போது அப்போவே அவங்க தான் லவ் பண்ணிட்டேன் நான், இப்போ உங்களுக்கு என்னங்க தேவைன்னு, ஒன்றும் இல்லை இயர்புக் வீடன் இயர்புக்கு போடுறோம், அதுக்கு அந்த அம்மா ஒரு பேட்டி எடுக்கணும் அப்படின்னாங்க. ஓ அதுவா, அப்போ வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஆஃபீஸில் சொல்லியிருக்காங்க. நான் நடிகை லட்சுமி பார்த்து ஏன்னு கேட்டதுக்கு அப்போ சொன்னார், நான் 1986 தான் முத முதல்ல கலெக்டரியை பார்த்தேன் எங்கள் ஊர் தியேட்டர்லன்னு, தியேட்டரில் எந்த கலெக்டர்னு லட்சுமின்னு சொன்னார். 1986 என்ன படம் வந்துச்சுன்னா ஒரே ஒரு கிராமத்திலேன்னு ஒரு படம் வந்துச்சு, அப்புறம் தான் அவரே எழுதியிருக்காரு, அது ரியல் கலெக்டர், ரியல் கலெக்டர் இல்லை ரியல் கலெக்டர்னு அவரே எழுதியிருக்காரு. அப்போ போனோடனே இது மாதிரி ஃபோன் பண்ணேன், அம்மா இது மாதிரி சங்கர சரவணன்னு,
இது மாதிரி வர்றாரு, உங்களை பார்க்க நினைக்கிறாரு. ஐயோ உடனே வாயா அப்படின்னாங்க. மறுநாள் காலையில் போயிட்டோம். போன உடனே சொன்னார், அம்மா 1986 முதல் கலெக்டராகிறீங்க, இப்போ 2006 தலைமைச் செயலாளர் ஆகிட்டீங்க நீங்கள் அப்படின்றார் அவர். போன உடனே அவன் அந்த அம்மா முழிக்கிறாங்க, ஆமாம் உன்னை போல் ஒருவன் அதில் தலைமைச் செயலாளராக வருவாங்க. அதுக்கு முன்னாடி கலெக்டர், 1986 வந்த படத்தில் கலெக்டராக வருவாங்க, இதில் வந்து தலைமைச் செயலாளராக வருவாங்க. அதனால் அதை சொன்னோடனே அந்த அம்மா அந்த ஜோக்கை புரிஞ்சுக்கிட்டு பயங்கரமாக சிரிச்சிட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, சினிமா முதல் கலெக்டர் சவுகார் ஜானகி தான் இதெல்லாம் எழுதியிருக்காரு, அதனால தான் விரிவாக சொல்கிறேன். நேரடியாக அங்கே என்ன நேரடியாக நடந்ததோ அப்படியே எழுதிட்டார் உள்ளே, ஒரு அத்தியாயமாக தான். சவுகார் ஜானகி தான் முதல் கலெக்டர், அவங்க தமிழில் பாலச்சந்தர் படத்தில் இருகோடுகள் ரெண்டு பொண்டாட்டி கதை, அதில் இருகோடுகளில் சவுகார் ஜானகி நடிச்சிருப்பாங்க, அகட்டா நடிச்சிருப்பாங்க, ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருப்பாங்க. பின்ன அப்போ அவங்க கூடுதல் தகவலாக சொல்கிறாங்க, மற்ற மலையாளம் தெலுங்கு கன்னடம் இந்த மூணு மொழியில் இருகோடுகள் படம் எடுத்திருக்காரு, அதே அந்த படத்தில் போகிற இவங்க தான் நடிச்சிருக்காங்க. அப்போது இதை பற்றி வாஜ்பாய் இல்லை அவரோட கேட்டிருக்காங்க, என்னம்மா இத்தனை மொழி பேசுகிறீங்க, நான் தமிழ் பேசுகிறீங்க, கன்னடம் பேசுகிறீங்க, தெலுங்கு பேசுகிறீங்க, மலையாளம் பேசுகிறீங்க, அப்படின்னு அட்வான்ஸ் கொடுங்க, குஜராத்தி எல்லாமே பேசுகிறேன், மகாராஷ்டிரா எல்லாமே பேசுகிறேன் இருக்காங்க அப்படின்னு நான் சொன்னேன், வாஜ்பாய்கிட்டயே சொன்னேன் அப்படின்னு. அதான் இதில் இருக்கிற ஒரு ஹைலைட் அந்த கட்டுரையில் சொல்கிறேன். இது மாதிரி அதுக்கு பிறகு நடந்த விஷயங்கள் வந்து நிறைய விஷயம் நீங்கள் படித்து தான் தெரிஞ்சுக்கணும். நானே சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, கம்பெனிக்கு நஷ்டம், புக்கு வாங்க மாட்டீங்க. அதனால் மற்றவங்களுக்கு நீங்கள் இது சொல்லி ஆகணும். நிறைய விஷயம் குறிப்பு எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த பாருங்க, சுருக்கமாக 1-2 இந்த ஆராய்ச்சிக்காக சொல்கிறேன். முதல்ல இவங்க அண்ணா பற்றி முதல்ல நான் தெரிஞ்சுக்கிட்டு வாலியோட நிகழ்ச்சியில் தான், வாலி வீட்டில் தான், கவிஞர் வாலி இருந்தப்போ அப்போ அண்ணாவை பார்த்தேன். அப்போ தான் தெரியும் சங்கர சரவணன் தம்பி தான் அப்படின்னு சொல்லி ஒரு அறிமுகம் கிடச்சிது. அதுக்கு முன்னாடி சார் வந்து எனக்கு பழக்கம் இல்லை, என்னடா எல்லாம் இந்த சார் சொன்ன மாதிரி தமிழுக்கே பிறந்தவங்க, தமிழ் ஆர்வத்துக்கே பிறந்தவங்க, தமிழை உண்டாக்குறதுக்கு பிறந்தவங்கன்னு சொன்னாங்களே அண்ணன் தம்பி ரெண்டு பேர், அது 100க்கு 100 உண்மை. ஏன்னா அவங்க அண்ணனும் தம்பியும் சேர்ந்து பழகிற ஆட்கள் அப்படி, போட்டிருக்க பப்ளிகேஷன் அப்படி, வெளிவர்ற நூல்களும் அப்படி தான், அதனால் அதை மறக்கவே முடியாது. இவங்கெல்லாம் எப்படி ஆளு கூட பழகுவாங்கன்னு பார்த்துக்குங்க. அதில் முக்கியமானவர் இவர் பாலாசார்னு அடிக்கடி சொல்லுவார், அரசு பணியின் ஆக்குபேஷனல் அட்வென்ச்சர்ஸ் குறித்து ஓதி உணர்ந்து பிறருக்கு உரைத்து தானும் அந்த அறவழியில் அடங்கி நடப்பவர் அவர். எனவே பரிமேலழகர் கூறும் அருத்தா பத்தி பிரமாணத்தின்படி ஹீஇஸ் ஜீனியஸ் அமங் ஜீனியஸ். இந்த மாதிரி வார்த்தைகள் எழுதணும்னா சாதாரணமாக எல்லாம் எழுதிட முடியாது. ஒருத்தரை பற்றி பாராட்டி எழுதும்போது, இப்போ நான் சொன்ன மாதிரி நெற்றி நல்லா இருக்குங்க, நெற்றி அகலமாக இருக்குது, நல்லா அறிவோடு இருக்கீங்கன்றது சாதாரணமாக எல்லாம் சொல்கிறது. ஆனால் இந்த மாதிரி எழுதணும்னா உண்மையிலே நெற்றி அகலமாக இருக்கணும், மூளையும் பெருசாக இருக்கணும். சொல்கிறது புரியுங்களா? அது மாதிரியான ஒரு விஷயம். ரெண்டாவது, இது எல்லா புகழும் யாருக்குன்னா எல்லா புகழும் வள்ளுவனுக்கேம்பாரு. அப்போது வள்ளுவத்தில் இல்லாத விஷயமே இல்லை. அப்போ எந்நேரமும் வள்ளுவரையே நினச்சிக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். யாரையாவது ஒருத்தர் பார்த்தா ஒரு வள்ளுவ பார்வை, ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தால் ஒரு வள்ளுவ பார்வை, அதை வச்சு நினைக்கிறதுனால தான் இவளுக்கு இவர் ஈஸியாக எழுத வருதுன்னு நான் நினைக்கிறேன். அது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அப்புறம் அந்த எழுத்தில் விளையாட்டு இருக்குல்ல, ஒரு விஷயம் சொல்ல வரும்போது சுருக்கமாக, ஏன்னா ரெண்டு கட்டுரை பற்றி தான் சொல்ல போகிறேன், நான் அதுக்கு மேலே எல்லாம் சொல்லிட்டாங்கங்கிறதுனால நான் தேடி தேடி பார்த்து எல்லாத்தையும் டிக் பண்ணிகிட்டே வந்தேன். ஐயோ அதை பேசிட்டாங்க, ஐயோ இதையும் பேசிட்டாங்களா அப்படின்னு எல்லாத்தையும் டிக் பண்ணிட்டேன். அவங்க பேசாத ஒரு பாரா, ஒரே ஒரு பாரா மட்டும் இருக்கு. அதாவது இப்போது பாலாசியிடம் ஒரு கேள்வி கேட்டு முடிக்கிறேன். தாமரை கண்ணான் உலகு குரல் கவிதையில் மகிழ்ச்சி விண்ணிலா மண்ணிலா எனும் பட்டிமன்றத்தில் ஊர்வசி ரம்மா மேனகா இருப்பது எங்கே என்ற சர்ச்சையில் முந்தானை முடிச்சு ஊர்வசி உள்ளத்தை அள்ளித்தா ரம்பா, ஓகே அது யார் நிஜங்கள் மேனகா, நிஜங்கள் மேனகான நிஜங்கள் படித்த மேனகா, அந்த மேனகா யாரு அப்படின்னு யாருக்குமே ஞாபகம் இல்லை. என்ன சொன்ன ஞாபகம் வரும், 60 வயது கடந்தவர்களிடம் கேட்டறிந்தேன், சேது மாதவன் இயக்கிய நிஜங்கள் பற்றிய குறிப்பு
தமிழ் விக்கிபீடியா ஹைப்பர் லிங்கில் கூட கிடைக்கவில்லை. ஓ, அவரா? ரஜினி நடித்த நெற்றிக்கன் மேனகா, ராமனின் மோகனம், ஜானகி மந்திரம் பாட்டில் அவர் வருவாரு, அவர்தானா என்று 66 வயதான ஒருவர் இந்த அரிய தகவலை சொன்னார். நம்மை மாதிரி 2K கிட்ஸுகளுக்கு புரியற மாதிரி சொல்வதெனில், கீர்த்தி சுரேஷ் அம்மா, கீர்த்தி சுரேஷ் அம்மா தான் அவங்களுக்கு தெரியும். இப்போ எனக்கு தெரியும், ஏன்னா மேனகா தெரியும், ரம்பா தெரியும். ரம்பா வீட்டு நாய் செத்து போச்சு, அந்த நாயை பற்றி நான் கூட தான் ஜூனியர் உடனே எழுதினேன். அதனால் ரம்பா பற்றி எல்லாம் நல்லா தெரியும் எனக்கு. மேனகாவும் தெரியும், ஏன்னா அந்த பாட்டு ஜானகி மந்திரம் அத்துப்படி. அப்புறம் ஓரிரு மாதங்களுக்கு முன் நண்பர் டாக்டர் திருப்பதி அவர்கள் கேட்டுக்கொண்டது இருக்கிறாங்க, 2K புக் ஃபார் 2K கிட்ஸ் என்ற தலைப்பில் குரல் பற்றி பேசினேன் அப்படின்னு சொல்லி, திருக்குறள் பற்றி இளையவர்களுக்கு புரியணும் இல்லையா, பெரியவங்களுக்கு புரியற மாதிரி பல விஷயங்கள் இருக்குது, புராணங்கள் இருக்குது, இதிகாசங்கள் இருக்குது. ஆனால் இப்போ வளர்ந்து வர்ற மாணவ சமுதாயத்துக்கு ஏதாவது சொல்லணும்னா நிச்சயமாக திருக்குறள் பற்றி தான் ஆரம்பிக்கணும். திருக்குறள் இருக்க பொருள் விளக்கம், அதோட கதைகள், அதோட நெறிகள் எல்லாம் பேசி ஆகணும்னு சொன்னால் அதுக்கான ஒரு முன்னெடுப்பு எடுத்துக்கிறார் அவர். எங்களை போன்ற 2K கிட்ஸ்களுக்கு குரல் பற்றிய குறிப்புகளை டீகோட் செய்து தரும் கடமை என்னுடையது என்பதை உணர்ந்தேன். அதற்குத்தான் இந்த கீர்த்தி சுரேஷ் அம்மா பற்றிய குறிப்புங்கிறாரு. அதாவது எல்லா கட்டுரையிலையும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல ஒரு பஞ்சு டைலாக்ல முடிப்பார், எந்த கட்டுரையும் எடுத்தாலும். உதாரணத்துக்கு அந்த பஞ்சு டைலாக் ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். அப்புறம் இன்னொன்னு, வாழ்க்கையில் படிப்பு முக்கியமே இல்லைங்க, எம்ஜிஆரை பாருங்க, கலைஞரை பாருங்க, கமலஹாசனை பாருங்கள் என்று தொலைக்காட்சியினர் சிலர் பேசுகிறார்கள். எல்லாம் சொல்லுவாங்க, படிப்பெல்லாம் முக்கியம் இல்லைங்க, எம்ஜிஆரை பாருங்க, கலைஞரை பாருங்க, அவனா படித்தாங்களா அப்படின்னு. எம்ஜிஆர், கலைஞர், கமல் போன்றோர் விதிவிலக்குகள். அவர்கள் வள்ளுவர் கூறியது போல நுணங்கிய கேள்வி அறிவு, மதிநுட்பம், தம் தொழிலின் அதிநுட்பம் அனைத்தும் அறிந்து கொண்ட எக்ஸப்ஷன்ஸ், அதாவது விதிவிலக்குகள். எக்ஸப்ஷன்ஸ் கான்ட் பிகம் ரூல்ஸ். இது 1976 எங்கள் கல்லூரிக்கு வந்த கலைஞர் இதே வார்த்தையை சொன்னார், தமிழில் சொன்னார். நாங்கள்லாம் மாணவர்களாக இருக்கும்போது ரயிலை கள்ள கொண்டு எறிஞ்சேன், கள்ள கொண்டு எறிஞ்சதுனால இப்போ முதலமைச்சராக இருக்கேன். அப்போ கள்ள கொண்டு எறிஞ்சால் முதலமைச்சர் ஆயிடலாமா அப்படின்னு நினைக்காதீங்க, ஏன்னா நாங்கள்லாம் விதிவிலக்குகள், வழிகாட்டிகள் விதிவிலக்குகள் ஆக மாட்டா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார். அது பாருங்க, அது அப்போ அவர் சொன்னது நிச்சயமாக அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அதாவது மேன்மக்கள் மேன்மக்களே, கற்றவர் கற்றவர்களே அப்படின்னு ஒரு அடையாளத்துக்காக சொல்கிறேன். அதை தமிழில் சொன்னதை இவர் அனுபவ அறிவில் அதை ஆங்கிலத்தில் கரெக்டாக சொல்லியிருக்காரு. அப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு மதிநுட்பம் அறிவோட ஒரு விஷயத்தையும் எழுதுறாருன்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த தண்ணீர் தண்ணீர் பற்றியெல்லாம் சொல்லிட்டாரு. என்னங்க எல்லாத்தையும் பேசி முடிச்சாச்சு, டேய் ஒழுங்காப்பா படத்தை பாரு, இல்லைன்னா உனக்கு எனக்கு தான் சண்டை படமான்னு கேட்டு போனதெல்லாம் பேசிட்டாங்க. தண்ணீர் தண்ணீர் போஸ்டரை பார்த்து சண்டை படம், ஏன்னா அதில் சரிதா படம் இருக்குது, இன்னொன்றில் காளியின் படம் போட்டு ரஜினிகாந்த் அப்படி அப்படின்ற மாதிரி ஒரு இது மாதிரி படம் இருக்குது. அப்போ ரஜினி படத்துக்காக போனோடனே ஒன்று அண்ணன் சொல்லியிருக்காரு, இல்லை நம்ம தண்ணீர் தண்ணீர் படம் தான் போகணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி கூட்டு போயிட்டார். அங்கே போனால் சண்டையும் காணா ஒன்றும் காணா, வெளியே வந்து ரொம்ப நொந்து போய் வந்துட்டார். ரொம்ப நாள் கழித்து மாணவ பருவத்தில் கல்லூரி பருவத்துக்கு வந்த பிறகு பழையபடி அந்த தண்ணீர் தண்ணீர் படம் பார்க்குறாரு. அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டு உண்மையான சண்டை படம் அது தான், ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு அதை பற்றி. உண்மையான சண்டை படம் அது தான், சண்டை மட்டும் இல்லை போராட்டம், சண்டையும் போராட்டமும் கலந்த ஒரு படம், உண்மையான படம் அது தான் அப்படின்னு அது விளக்கமாக எழுதியிருக்காரு. அவசியம் நீங்கள் அளவரும் புக்கு படிக்காதவங்களும் அவசியம் படிக்கணும். அது மாதிரி சொன்ன மாதிரி பன்மாய கல்வன்னு உண்மையிலே அவர் ஆர் பாலகிருஷ்ணன் ஐயா எழுதின புக்கோட தலைப்பு. அது இவர் மனசில் வச்சுக்கிட்டு எழுதினாரா இல்லைன்னு தெரியல, ஆனால் அதில் அந்த புக்கில் நிறைய விளக்கங்கள் எழுதியிருப்பார். என்னையை பொறுத்தளவு இவர் பன்மாய கல்வன் தான், ஏன்னா அந்த சொற்களோட ஆளுமை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அது மாதிரி மியூட்டியேஷன், அப்புறம் இன்னொன்று முக்கியமாக அதை மட்டும் ஒன்று சொல்லிட்டு அப்படியே முடிச்சுக்கிறேன். அந்த மிகைன்னு சொல்லுவாங்க, மிகை நடிப்பு, மிகை சர்க்கரை. அதாவது மிகை அப்படிங்கிற வார்த்தை நான் ஆரம்பத்தில் அதை பற்றி போர் அடிக்கும் சொல்லி இவங்கெல்லாம் பேச மாட்டாங்க, அந்த ஒரு விஷயத்தும் மட்டும். ஐயா கூட சொல்லும்போது அதுக்கு முன்னாடி இருக்கிறது பூரா அந்த லாங்குவேஜில் இருக்கிற பவர், அந்த வார்த்தை அழகு, இதை பற்றியும் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஐயாவும் சொன்னார்.
ஏன்னா அதில் சில ரெண்டு விஷயமா நான் சொல்லணும் இல்லையா, எனக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஹைப்பர் டென்ஷன், ஹைப்பர் கிளைக்கோமியா, சூப்பர் கண்டக்டிவிட்டி, சரியலிசம், இதெல்லாம் இருக்கு இல்லையா. இதெல்லாம் மிகை அழுத்தம், மிகை சர்க்கரை, மிகை கடத்தல், மிகை யதார்த்தம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது மாதிரி சிவாஜிக்கு சொல்லும்போது ஓவர் ஆக்டிங்னு சொல்லுவாங்க. மிகை நடிப்பு அப்படிங்கிறது அவர் இங்கிலீஷில் வரும்போது ஓவர் ஆக்டிங்னு வருது. அந்த ஓவர் ஆக்டிங்கை குறைச்சி அண்ணே இந்த குலுக்கிறது, கையெல்லாம் தூக்குறது, இதெல்லாம் வேணாம்னு சொன்னது பாரதி ராஜா. அதனால் முதல் மரியாதை படத்தை பார்த்தீங்கன்னா மிகை நடிப்பே இல்லாமல் அவ்வளோ பெரிய தொந்தியை வச்சுக்கிட்டு யதார்த்தமாக ஒரு கிராம மனுஷன், கிராமத்தாள் மாதிரியே நடிச்சிருப்பார். ஒரு துண்டை மட்டும் போட்டுக்கிட்டு சொல்கிறேன். ஏன்னா அந்த அதை வந்து அவ்வளவு அந்த வார்த்தை அழகை, அதாவது லாங்குவேஜ், ஆங்கிலத்தில் ஒரு விஷயத்தை எப்படி கண்டுபிடிக்கணும், எப்படி சொல்லணும் அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள் இதெல்லாம் வருது. அதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அதாவது திருக்குறள் படிக்கும்போது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து கொடுங்க, ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருந்தால் கூட அதை குழந்தைகளுக்கு படிக்க கொடுங்க. அதில் இருக்கிற அறநெறி தான் முக்கியமே தவிர, இப்போ இருக்கிற டூ கே கிட்ஸ் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்களுக்கு நீ தமிழில் தான் படிக்கணும்னு கட்டாயப்படுத்த வேண்டியதில்லை, ஆங்கில மொழிபெயர்ப்பும் கொடுங்க அவங்க படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு அந்த இந்த இந்த நூலில். அப்புறம் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயங்க, அவையறிந்து ஆராய்ந்து சொல்லுக, சொல்லின் தொகையறிந்து தூய்மை அவர், ஒவ்வொரு சொல்லின் தன்மையையும் உணர்ந்த நல்ல அறிஞர்கள் அவையில் கூடியிருப்போரின் தன்மையையும் உணர்ந்து அதற்கேற்ப ஆராய்ந்து பேசுங்கள், இல்லாவிட்டால் உங்களை வெளியேற்றி விடுவார்கள்னு எழுதியிருக்காருங்க. அதனால் அவர் எனக்கு அறிவுரை சொன்ன மாதிரி இருக்குது. அதனால் இத்துடன் என்னுடைய உரையை முடித்து கொள்கிறேன். இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, நேரம் இல்லை, புக்கு வாங்கி படிச்சுக்கோங்க. ரொம்ப நன்றி.